ஓம் ஸ்ரீ குருபியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமஹா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஜோதிட விஷயத்தை பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருந்தால் பாதிப்பு ஏற்படுமா இந்த கேள்வி ஒன்றல்ல இரண்டல்ல நூறு முறை வருது அதாவது பலனை மக்களே நிர்ணயித்துடுறாங்க அதாவது ஜோதிடர்கள் நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே நிர்ணயிச்சிடுறாங்க நிறைய பேருக்கு இந்த ஏழரை ஏக நட்சத்திரம் ஏக ராசி இதை கண்டாலே ஒரு விரக்தி நான் சொல்றதுக்கு முன்னாடியே வரவங்களே சொல்லிடுவாங்க சார் என்னுடைய வீட்டுக்காரருக்கு வந்து மகர ராசி பையனுக்கும் மகர ராசி பொண்ணுக்கும் மகர ராசி மூணுக்குமே மகர ராசி சார் என்னை படுத்தி வைக்குது சார் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அப்படி கிடையாது அதாவது ஒரு வீட்டில் பத்து ஏகராசிகள் இருந்தாலும் பத்து ஏழறைகள் நடந்தாலும் சனி பகவான் வலுவாக இருந்து விட்டால் எந்த ஏழறையும் எதுவும் செய்யாது நீங்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க சனி வலு என்றால் சனி ஆட்சி பெறுவதோ உச்சம் பெறுவதோ சனி வலு கிடையாது சனி நட்பு கிரகத்தோடு தொடர்பாகி இருப்பதுதான் சனி வலு அப்ப சனி நட்பு கிரகத்தோடு தொடர்பாக இருப்பது எவ்வகையில் சனி பகவானோடு குருவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயங்கள்ல நல்ல பலனை ராகுவும் தராரு சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்ரன் புதன் என்ற சுப கிரக காரகத்துவங்கள் சனியோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வீட்டுல பத்து ஏழரை இருந்தாலும் பத்து ஏக நட்சத்திரங்கள் பிறந்திருந்தாலும் பிரச்சனையே கிடையாது இப்போ சனி பகவான் தவறான கிரகங்களோடு தொடர்பு பெறும் பொழுது உதாரணமாக சனி சூரியனோடு தொடர்பு பெறும் பொழுது சனி செவ்வாயோடு தொடர்பு பெறும் பொழுது சனி கேதுவோடு தொடர்பு பெறும் பொழுது சனி சந்திரனோடு தொடர்பு பெறும் பொழுது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீய கிரக பகை சேர்க்கை தொடர்புகள் சோ இப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் இருந்து அந்த வீட்டுல ஏழரை நடக்கும் பட்சத்தில் அது எல்லாமே அபத்தமாகவே தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தினுடைய பனிரெண்டாம் இடமும் வேலை செய்யும் ஆறாம் இடமும் வேலை செய்யும் அதாவது மனிதனுடைய வாழ்வில் நன்மை தீமை இது இரண்டும் கலந்த ஒரு கலவை தான் யாருக்கும் அதாவது வாழ்வில் உச்சத்தில் வாழ்பவருக்கும் துன்பம் உண்டு வாழ்க்கையில கடை இருப்பவருக்கும் துன்பம் இருக்கிறது இதுல நாம எதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதனுடைய ஒரு காலச்சக்கரத்தை தான் நமக்கு என்ன பண்றாருன்னா சனி பகவான் கொடுக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம யார் எியில் வினை செய்திருக்கிறோம் உதாரணமாக இன்னைக்கு சனியோடு சூரியன் தொடர்பாக இருக்கிறது அப்படின்னா நாம முன் ஜென்மத்துல தந்தையை மதிக்கல அரசு அதிகாரியை மதிக்கல அது போல வந்து சிவபெருமானை மதிக்கல அப்ப இந்த ஜென்மால என்ன நடக்கும் இந்த இடத்துல நமக்கு தந்தை சம்பந்தப்பட்ட முழு காரக பலனும் இங்கு பாதிக்கப்படும் அடுத்து சனியோடு சந்திரன் தொடர்பாக இருந்தா சனியோடு சந்திரன் தொடர்பாக இருந்தா நாம யாருக்கும் சரியா உணவு வைக்கல யாருக்கும் சரியா தாயை மதிக்கல அது போல தவறு அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள் அதாவது மனம் சார்ந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சனி பகவான் என்ன செய்வார் தாமதப்படுத்துகிறார் அதற்கு அடுத்தபடியா யாரு செவ்வாய் பகவான் செவ்வாய் யாரு பூமிக்காரகன் வாழ்க்கையில பூர்வீகம் சரியாயில்லை மனை சரியா இல்லை வாஸ்துபடி வீடமையில எவ்வளவு தேடையும் கிடைக்கல அப்படின்னா அந்த ஜாதகம் சனியோடு செவ்வாய் தொடர்புடைய ஜாதகம் அப்ப அதற்கு அடுத்தபடியா யாரு சனியோடு கேது அதாவது விதி என்பது சனி முடக்கம் என்பது கேது அப்போ பிறப்பினுடைய விதி என்ன காரணம்னே தெரியல கடனாளியாகவே வாழ்ந்திருக்கிறேன் பிறப்பே ஒரு கடனப்பா அப்படின்னு சொல்ற கேட்டகரியில உள்ளவங்களுடைய ஜாதகத்துல இந்த சனி கேது ஏதாவது ஒரு வகையில தொடர்பாகி இருப்பார் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட தன்மையுடைய ஜாதக அமைப்புகள் வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பகை கிரக தொடர்பு ஏற்படும் பொழுது அது கொடுக்கக்கூடிய பலன்கள் பாதிப்படைகிறது அப்போ இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்து அவங்க வீட்டில் ஒரு ஏழறை நடக்குதுன்னா அது பிரச்சனையா இருக்கும் ஒருவேளை சனியோடு குரு இணைந்திருந்தாலோ அல்லது சனியோடு சுக்ரன் இணைந்திருந்தாலோ அல்லது சனியோடு புதன் இணைந்திருந்தாலோ இந்த வீட்டில் நூறு ஏழறைத் தன்மை இருந்தாலும் அதை பத்தி நாம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏழறை சனியினுடைய கான்செப்ட்டையே நீங்கள் புரிஞ்சுக்கணும் பனிரெண்டாம் இடம் ஜென்ம ராசி இரண்டாம் இடம் இது மூணையும் தொடும்பொழுது ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட பிறப்பு அதே போல வந்து நடப்பினுடைய பிறப்பு அவன் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இது மூணையுமே சனி பகவான் ராசி கட்டத்தில் நெருங்கும் பொழுதுதான் கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்க ஏழறைகளை பார்த்து ஏழறையில தான் நான் கஷ்டப்பட்டேன்னு நீங்க சனி பகவானை குறை சொல்லாதீங்க ஏழறையில கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா அவ்வளவு வினைகளை நாம செய்திருக்கிறோம் எந்த வழியெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோமோ யாரெல்லாம் நமக்கு துன்பம் கொடு

வழிபடுங்க பகவானோடு சந்திரன் தொடர்பு பெறும்பொழுது பார்வதி தேவியை வழிபடுங்க சனிக்கிழமையில சனி அதாவது செவ்வாய் சேர்ந்திருக்கும் பொழுது சனிக்கிழமையில சனி ஹோரையில முருகப்பெருமான வழிபடுங்க அது போல சனி பகவானோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய இணைவு பெறும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா சனிக்கிழமையில சனி குறையில விநாயகப் பெருமான் அல்லது ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்கள் ஸோ இந்த மாதிரி சனிகள் பாதித்திருந்தால் சனிக்கிழமையில் நாம் தேர்ந்தெடுப்பது நல்லது அப்ப இந்த இடத்துல பர்டிகுலரா அந்த ஹோரையில அந்த பகை கிரக தொடர்புடைய ஒரு அமைப்பை செயல்படுத்தும் பொழுது அங்கதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும் சரிங்களா அப்போ இங்க ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் தொழில் நிர்ணயத்துல சனி வந்து மிக 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 முக்கியமான ஒரு காரகத்தை வகிக்கிறார் இப்ப சூ சனி சூரியனா இருக்கட்டும் சனி சந்திரனா இருக்கட்டும் சனி செவ்வாயாக இருக்கட்டும் சனி கேதுவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கிரக சேர்க்கை பெற்றவர்கள் வாழ்க்கையில தொழில் நிர்ணயித்த அதனுடைய பகை கிரக தொடர்புலயே நீங்க எடுத்துக்கிறது பொழுதுதான் அந்த பகை கிரக தொடர்புகள் நமக்கு பாதிக்காம இருக்கும் இப்ப உதாரணமா இன்னைக்கு சனியோடு கேது நெருங்கிய பாகையில் இருக்கிறவங்க நான் பினான்ஸ் பண்ணலாமா நான் கடை வைக்கலாமா நான் மளிகை கடை போடலாமா இப்படிலாம் கேட்கப்படாது கேது உடைய காரகம் என்ன அவருடைய தொழிலை எடுத்துக்கணும் இப்ப கேது உடைய காரக தொழில் என்ன மாலை கட்டுறது நூல் விற்கிறது நூலில் நூல் வந்து ரெடி பண்றது அது போல சுகந்த பொருள் விற்பனை விற்கிறது ஜபமாலைகள் விற்கிறது ஆலயத்துல போயிட்டு

ராசியை பற்றியோ நீங்கள் ஒருபொழுதும் கவலைப்பட கூடாது உங்களுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா உங்களுடைய அடிப்படையான ஜாதகத்தில் சனி பகவான் பலகீன தன்மையை பெற்றிருக்கிறார் என்பது அடிப்படையான திண்ணமான உண்மையாகுது அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சனி ஹோரையில் எல்லாம் எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கான பிரீதி தெய்வங்கள் சொல்லியிருக்கேன் அதற்கான வழிபாடு செய்யலாம் சரி இதற்கு பொதுவான வழிபாடு அப்படின்னு ஏதாவது இருக்கிறதா சனி பகவான் பொதுவா பிரீதி அடையணும்னாலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயமா இருக்குமா சனி பகவானுக்கு எந்த வயது ஜோதிடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தொண்ணூறு வயது மேலிருந்து நூத்தி இருபது வயது வரையும் அதாவது கிழவன் அப்படின்ற கேட்டகரியில இருக்கிறது எல்லாமே சனி பகவானுடைய தன்மை முதிர்ந்த தன்மை வாழ்க்கையில அனுபவத்தினுடைய உச்சக்கட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய காரகம் அப்போ நாம் என்ன செய்யணும் இயலாம தன்மை ஏன்னா சனி பகவான் என்ன பண்றார் மூட்டில் இருக்கிறார் அப்போ அந்த மூட்டு அந்த கால் பகுதி வந்து நடக்க முடியாம இருக்கிறது இயல்பாக அவங்க வந்து ஒரு ஸ்டடியில ஒரு நிற்காம இருக்காங்க அதாவது உடல் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சனி பகவான் கேட்டகரி வாழ்க்கையில தனியா எந்த ஜாதி எந்த மதமும் இல்லாம யாரையும் மையப்படுத்தாம ஒரு ஆசிரமம் இருக்கிறது அனாதை ஆசிரமம் இருக்கிறது அது சனியனுடைய கேட்டகரி நான் அடிப்படையா சொல்றேன் கால் கடுக்க திருநல்லாரில் நிற்பதை விட நல்லா புரிஞ்சுக்கணும் கால் கடுக்க திருநள்ளாரில் நின்று நீங்கள் சனீஸ்வரனையும் வழிபடுவதை காட்டிலும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் முதியோர் இல்லத்திற்கும் அனாதை ஆசிரமத்திலும் நீங்கள் உணவு தானமோ உங்களால என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை நீங்கள் அடிப்படையில் செய்யும் பொழுது அந்த இடத்துல திருநல்லாறுல நின்று உங்களை சனி பார்ப்பாரா நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஆனா இந்த இடத்துல நீங்க சேவை செய்வதன் வாயிலாக அந்த நொடியே அந்த கணமே உங்களை சனி பகவான் பார்வையிடுகிறார் அவருடைய பாப பலன்களை நீக்குகிறார் என்பதுதான் அடிப்படையான உண்மை ஆக சனிக்கு பிரீதி தேர்வு செய்பவர்கள் இந்த வழியில தேர்வு செய்யுங்க வாழ்க்கையில் கர்மாவும் விலகும் புதிய பிறப்பும் நன்றா இருக்கும் நீங்களும் சுபமாக வாழ்வீர்கள் என்பதே அடிப்படையான உண்மை என்று கூறி மேலும் நாளை ஒரு நல்ல ஜோதிடமும் ஆன்மீகமும் தொடக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்துல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்